பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். திருப்பாடல்கள் 34:1 இப்படி சொல்லுங்க, ஆண்டவரை எக்காலத்திலும் போற்றுவோம்னு சொல்லி. இதை தாவீது ராஜா சொல்கிறாரு. ஆண்டவரை துதிச்சு துதிச்சு அவருடைய உள்ளத்தையே கொள்ளை கொண்டார்னு சொல்லணும் இந்த தாவீது ராஜா. சிம்பிளாக சொல்லணுன்னா அவரை ஐஸ் வச்சாருங்க. ஏன்னா கடவுள் அவருக்கு ஒரு அருமையான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்தையே கொள்ளை கொண்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு இப்படி ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவங்களே தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு இந்த சிறு பிள்ளைகள் ரொம்ப நேசிச்சார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிறு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாயிருவார். இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்களேன், நாம் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது. ஒருவேளை நம்மெல்லாம் சேர்ந்து சிறு பிள்ளைகளோடு இணைஞ்சு ஆண்டவரை துதிச்சா எப்படி இருக்கும் இல்லைங்க? எங்கே போகிற, எங்கே போகிற, என்னாச்சு, எல்லாரும் இவ்வளோ பெரிய கூட மாட்டீங்க, வாங்கிட்டானா, அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அப்படியா, ரொம்ப கம்மி மார்க்கோ. சரி பரவாயில்ல, கவலைப்படாத, நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசுகிட்ட சொல்லலாம். சரியா, இயேசு பண்ணிச்சு ஒரு அற்புதம் செய்வார், கவலைப்படாத. சரியா மகி, எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அதுல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி மூணுமே லாட் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணுதான் நான் படிச்சிருந்தேன். அதனால அந்த லாட்ல கெமிஸ்ட்ரி தான் வரணும்னு ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எடுத்து கெமிஸ்ட்ரி வந்துருச்சு மகி. சூப்பர், ஃபைன். பாத்தியா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தியா. இத பாக்கும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, சொடுக்கு போட்டு சொடுக்கு போட்டு சொல்லுவேன், நீ எனக்கு போச ஜீசஸ் இருக்க பயமே எனக்கு இல்லையே. சூப்பர், சொடுக்கு போட்டு சொடுக்கு போட்டு சொல்லுவேன், எனக்கு போச ஜீசஸ் இருக்க பயமே எனக்கு இல்லையே. சூப்பர். இந்த அருமையான தம்பிக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுளை துதிச்சு பாடி கடைசி அவனுக்காக ஜோம் பண்ணுங்க. கவலைப்படாத மகிமன், நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, பாய் பாய். நம்மளா உட்காரலாமா? உட்காரு. ஓகே, நம்மளா பாட ஆரம்பிக்கலாமா? சொடுக்கு போட்டு சொடுக்கு போட்டு சொல்லுவேன், எனக்கு மாச ஜீசஸ் இருக்க பயமே எனக்கு இல்லையே. சொடுக்கு போட்டு சொடுக்கு போட்டு சொல்லுவேன், பாட்டா பாடினா அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஆக்ஷனோட செய்யலாமே. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். சடக்கு போட்டு சடக்கு போட்டு சொல்லுவேன், சந்தோஷமா பாடிட்டு இருக்கீங்கடா, ஆனா எங்க வீட்டுல ஒரு கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? எனக்கு ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் வீட்டுல கட்டல, அதனால எங்க அப்பா எப்படி கட்டுவாங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கும் அதே பிரச்சனையா? எனக்கும் இன்னும் 3 இயர்ஸோட ஃபீஸ் இன்னும் கட்டல, ஆனா நாங்க ஜீசஸ தான் நம்பி இருந்தோம், ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். ஆனா இந்த வருஷம் எல்லா ஃபீஸையுமே கட்ட ஜீசஸ் உதவி செஞ்சாரு, உனக்கும் உதவி செய்வாரு. ஓ, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழுப்புவத
சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இவந்தன. இனி என்றும் எழுப்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரிய ஜீசஸ் வந்துட்டு அவரோட காலத்துல எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒன்னு 10 தொழுநோயாளிகளுக்கு வந்து அவர் குணம் பாக்கினாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு தொழுநோயாளி மட்டும்தான் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஜீசஸ் வந்து கேட்டாங்க, மீதி 9 பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஜீசஸ் நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லாம எல்லாரும் சொல்லலாம்.
ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கோங்க. இரவும் பகலும் உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லை? ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்களை உங்கள் வீட்டு பிள்ளைங்களை இப்படி துதிக்க பழகி கொடுங்க. அவங்களோட சேர்ந்து துதிச்சு பாருங்கள், இரவு ஜபத்தை செஞ்சு பாருங்கள். சந்தோஷமே தனிதாங்க. ப்ரைஸ் தி லார்ட்.